இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து பிளாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வாங்கவான்னு சொல்லிட்டு கேட்டு எக்கச்சக்கமான பேர் வாங்க சொல்லியிருந்தீங்க. நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டில இருந்து தான் வாங்குற மாதிரி சொல்லியிருந்தேன். சிஎஸ் ப்ரோ தெரியும் நினைக்கிறேன், சிஎஸ் அக்வாட்டிக்ஸ். இப்போ ரீசெண்டாக அவட்ட வந்து அந்த ஃபிஷ் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கைஸ். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு கம்பு, அப்புறம் பின்னாடி ஒரு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அந்த மீன் பார்க்குற இந்த ஷேப்பில் தான் கைஸ் இருக்கும். இப்படி ஃபார்வேர்டில் போவோம், அப்படியே பேக்கில் வரும். அப்படி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்க போகிறோம். எதில் வளர்க்க போகிறோம்னா, என்ட்ரன்ஸில் வரும்போது இந்த மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்கர் ஃபிஷ் வந்து வளர்த்துட்டு வந்தோம். அதில் இப்போ இதில் என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு கோல்டு பயங்கரமாக இருக்குல்ல அந்த கோல்டு, அப்புறமா கொஞ்சம் மாலி டெட்ரா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டேங்கை க்ளீன் பண்ணி இதில் தான் நம்ம வந்து பிளாக் கோஸ்ட்டை வளர்ப்புறோம். யாராவது வாசலில் இந்த மாதிரி வினோத் போகிற மாதிரி கெஸ்ட் மாதிரி வந்து இப்படி நின்று இப்படி பார்த்தா அந்த பிளாக் கோஸ்ட்டை பார்க்குறதுக்கே தனியாக தெரியணும், பேய் மாதிரி தெரியணும். தெரியுமா? தெரியும் கேஸ். இந்த ஃபிஷ்ஷை அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம பெரிய பானில் உள்ளன்னு இருக்கும். ஏன்னா அதில் ஆல்ரெடி சின்ன ஃபிஷ்ஷு தான் இருக்குது. பாருங்கள், இந்த மீன் எல்லாத்தையுமே போட போகிறோம். எல்லாம் டெட்ரா மேலோடய விட்டுரும். செமையாக இருக்குது. 3 டெட்ரா 2 டெட்ரா ஒரு மாலி. டெட்ரா ரொம்ப பெருசாக வளர்ந்தா நல்லாயிருக்கும்ல? ஆமாம், வளரவே மாட்டேங்குது. ரொம்ப பெருசாக 2D சைஸில் தானே? ஆமாம். எவ்வளோ ஜம்முன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம விவே உங்கள் தம்பி பாடி பில்டர் கௌரவி மாதிரி வளர்ந்துச்சுன்னா நல்லா. நம்ம பாடி பில்டர் சொல்லி ப்ரீட் பண்ண சொல்லுவோம், ஏதாவது புதுசாக ஜீன்லாம் இறக்கி. அவன் தெரியும்னு நினைக்கிறேன், வினோத் ப்ரோட தம்பி பாடி பில்டரு அழிக்கிட்டு இருக்காரு, ப்ரீட் பண்ணுறேன்னு சபதம் விட்டுருக்காரு. அப்படி ப்ரீட் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே 4 வாரத்தை நாசுக்க கேளுங்க கைஸ். இந்த கோல்டு ரியலி சரியான ராசியான கோல்டு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதில் தான் இருக்கணும். சேமையான கோல்டு, அப்படி பல பலன் இருக்குல்ல. கோல்டுனா கோல்டு நம்பர் 1. சேமையாக இருக்குது ப்ரோ. 24 கேரட் கோல்டு. வாழை பற்றியா கோல்டையும் பேயையும் சேர்த்து விட போகிறோம். பிளாக் கலர் கோல்டு கலர் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த டேங்கை ரெடி பண்ணி வாஷ் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுறேன். இப்போ டேங்க் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நேரமாக போட்டு தேய்ச்சி இந்த சின்ன சின்ன தெரியுது, இந்த அழுக்கு மட்டும் போக மாட்டேங்குது. இது என்ன போட்டு தேய்ச்சா போகணும்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்க்குறதுக்கு ஓகேவா இருக்குது. பிளாக் வச்சு போட்டால் பழப்பழம் தெரியுமா? கண்டிப்பாக பேய் மாதிரி தெரியணும். பேய் மாதிரியே தெரியும். அப்புறமா அந்த ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ், அதை தூக்கி நம்ம விடலாம். ஆனால் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த கோல்டு ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ் தான். அவ்வளோதான், இனி நம்ம டேங்க் செட் பண்ணி வச்சு சிஎஸ் ப்ரோட்டையும் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டோம். கிளம்புவோமா வினோத் ப்ரோ? நாகர்கோயிலுக்கு. அவர் ஊர் நாகர்கோயிலில் தான் இருக்குது. அருகில் நம்ம மீன் வாங்கிட்டு வருவோம் கைஸ். ஆமாம், பிளாக் கோஸ்ட் பார்க்கலாம். இந்த பாசி போடுறதுனால என்ன ஆகணும், உங்களுக்கு வெயில் அடிபட்டுனா நமக்கு பாசி நல்லா வளரும், அதுக்கு வந்து கெட்டு போகாது. இது வெயில் ரொம்ப படாதனால வீட்டுக்குள்ளே இருக்கனால அது துண்டு துண்டாக அழுகி அழுகி தண்ணி தான் நாசம் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி துண்டு துண்டாக சின்ன சின்னதாக இருக்கும். பாசி இருக்கிறது நல்லது, மீனுக்கு ஃபுட்டு போடாதனாலும் அது சாப்பிட்டு வளர்ந்துடும். நீ அவர் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அவரோட வீட்டுக்கு ஃப்ரெண்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்ம சிஎஸ் அக்வாட்டிக்ஸ். 2.5 இன்ச் சைஸில் வச்சுருக்கேன்னு சொன்னார். நம்ம ஒரு பேர் தான் வாங்கிட்டு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு வந்துட்டோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிட்டோம், இப்போ வந்துடுவார். டோர்லாம் பூட்டி போட்டிருக்காரு. பக்கத்தில் இருக்க நாயெல்லாம் இருக்கு போல் வந்துட்டார் கைஸ். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, இவரை அடிக்கடி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 வீடியோ கூட பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டா பிளாக் கோஸ் இருக்கா? வந்துட்டேன். வாங்க கைஸ், நம்ம போய் பிளாக் கோஸ்ட்டை போய் தூக்கிட்டு போகலாம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளாடி என்னென்ன மான்சர்ஸ் இருக்குன்னு தெரில, அதையும் லைட்டாக பார்க்கலாம். நம்ம கைஸ் பற்றி நம்ம வந்துட்டோம். நம்ம ப்ரோ வந்து நிறைய ஃபிஷ் வச்சுருக்காரு. இன்றைக்கி கலெக்ஷன் பாருங்கள், ஃபுல்லாகவே அரோனா தான் வச்சுருக்காரு. கோல்டன் அரோனா, எல்லாமே கோல்டன் அரோனா சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்காங்க. எவ்வளோ வருது இது? எவ்வளோ ப்ரோ ஜஸ்ட்டு? இப்போ ஆஃபர் பேஜ் இருக்கு ப்ரோ. ஆஃபர் வந்து 7,300 ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். 7,300 கிட்ட வரும் ஆஃபர் பேக்கிட்ட. இது சூப்பர் ஐபேட். இது வந்து 6,800 தான் வரும். நான் கீழே இருக்கலாம் ஆர்டிஜி ஓடன்லாம். இதெல்லாமே 6,800 தான் வருது. சரி, ஷிப்பிங் ஃப்ரீ தான். இப்போ ஆஃபர் ப்ரோ. நாங்கள் தேடி வந்திருந்தீங்க பிளாக் கோஸ்ட் பேயங்க. பேயை வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு. நம்ம பேயை பார்க்க போகலாம் கைஸ். நம்ம கருப்பு பேய் இதாக இருக்குது பாருங்கள். ஓ மை காட், இது பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இல்லை, ரொம்ப வினோதமாக இருக்குது ப்ரோ. நம்ம வந்து பார்க்க வந்த மீனை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் அந்த பிளாக் கோஸ்ட். பாருங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பிளாக் கோஸ்ட் வந்து 2 ஃபீட் வளருமா? 2 ஃபீட் வளரும் கைஸ். ஆமாம் ப்ரோ. எங்ககிட்ட நான் இப்போ வாங்கிட்டு போனோன்னா வளர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ரோ வளரும்.
முன்னாடி ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த ஃபிஷ் வாங்குவான்னு கேட்டு எக்கச்சக்கமான பேர் வாங்க சொல்லியிருந்தீங்க. கடைசியாக இப்போது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வாங்கணும்னு தோணியிருக்கு. இப்போ திரும்ப வாங்கிட்டு போக போகிறேன் கைஸ். ரெண்டு பேயை பிடிச்சி அப்புறம் ஜோடியாக இருக்கான்னு பாருங்க, குட்டி போடுவாங்க கண்டிப்பாக. புரியுதாம்மா? இது மேஃபுமே பார்க்க முடியாது அந்த சைஸ்லன்னா. ஓரளவுக்கு மேல் வந்து மேக்ஸிமம் பெரிய சைஸில் இருக்கும், இது ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மாதிரி தான் பார்க்க முடியுது. இருக்குமா? தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கு, நம்ம அல்பினா அரணா வாங்கும்போது உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாக வந்துடும். அல்பினா அரணா வாங்கினா நண்டு ஃப்ரீ. நண்டு ஃப்ரீ அப்படிதானே? ஓகே, ஒரு ஜோடிதான் இருக்கு. இந்த அல்பினா அரணா இதெல்லாம் சேர்த்து போடலாமா? பிளாக் கோஸ்ட், பிளாக் கோஸ்ட் வந்து அரணா வச்சு இதே அரணா வந்து பிளாக் கோஸ்ட் வச்சுருக்கோம். அரணா சைஸ் பிடிச்சலாம். செம்மையா இருக்குல்ல ப்ரோ. நாங்க எவ்வளோ ப்ரோ? என்ன இது பார்த்தீங்கன்னா அல்பின் அரை எல்லோ ஷேடும் இருக்கு பாருங்க. ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரேட்டு வந்து எங்கேயுமே கிடைக்காது, அதுவும் இப்போ உங்களுக்கு ஆஃபர் ரேட்ல இருக்கு. எவ்வளோ வருது? 2000. நார்மலாக நம்ம அலிகேட்டர் வாங்குற ரேட்லேயும் நீங்கள் அரோனா வாங்கி வளர்த்துலாம் கைஸ். நம்ம வாங்கிட்டு போவோம். 2800 ஒன்லி. செயின்ட் கௌரவம் இது சேர்த்து விடலாம். இது கூட சேர்த்து விடுற மாதிரி ஏதாவது இருக்குன்னா தாங்க. நம்ம வானை பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஹைடிங் ஸ்பாட்டா போடணும்னா போடலாம். சும்மா நார்மல் பைப் தானே? நார்மல் பைப் போட்டு விட்டா பிரச்சனை இல்லை. பைப் இருக்கலாம். சரி சரி. அது மட்டும் ஹைடிங் ஸ்பாட் இருந்தாலே போதும். அதுதான் பிளாக் ஜெயின் கோரம் சூப்பராக இருக்கு. இந்த அதுவா நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க ஜெயின் கோரம் இது வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி இப்போ வாங்கியிருக்கேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சுது. உங்களுக்கு ஃபிஷ் ஏதாவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோக்கு நம்பர் கொடுக்குறேன். வாங்க போனது ஒன்று, வாங்கிட்டு வந்தது ரெண்டு. எப்படி டயலாக் நச்சுன்னு இருக்கா? இதுதான் பிளாக் கோஸ் எப்படி இருக்குது தெரியுதா? சண்டை போட்டு கருப்பு பை. இந்த பேயை பார்த்துருக்குதுல இந்த மாதிரி மீனெல்லாம் மீன் வாங்கிடு. நாங்கள் வீட்டுக்கு மீன் வாங்குறதுக்கு பைசா இல்லாமல் பேய் பயங்கரமாக இருக்குல்ல. இன்னொன்று அங்கிருந்து பார்க்கும்போது இப்போ வேற லெவலாக இருக்கு தெரியுதா? ஆமாம் பேய் சவுண்டு. சரி வாங்க நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் மூட போயிடும். இந்த இடத்துல இருந்தால் இவன் போடுற சவுண்டுக்கு நாங்கள் பேசுறது எதுவும் கேட்காது. இது எது கத்துற எப்படி கைஸ்? அப்புறமா ஜெயின் கௌரவராமி இது நாங்கள் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. பெருசு வளர்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி இதில் பெருசு இருந்துச்சு, நம்மகிட்ட ஒயிட் இருந்துச்சு, பிளாக் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. கண் வேறு எல்லோ கலரில் பயங்கரமாக இருக்கு. இது பிளாக் கோஸ். ஆனால் பிளாக் கோஸ்ட்டை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த இது ஏன் அண்டர் ரேட்டட் ஃபிஷ்ஷாக இருக்குது வினோத் ப்ரோ? யாருமே இதை பற்றி பெருசாக பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷு. எல்லா இடத்துலையும் இந்த ஃபிஷ்ஷை நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே இம்போர்ட்டடு. ஆனால் இது பெருசாக டிமாண்டே கிடையாது. அந்த ஃபிஷ் டிமாண்டு வந்து இது வரைக்கும் வரல, ஆனால் இனி வரும் வரும். இந்த மீன் கண் வந்து இருக்கா இல்லையா? கண் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. கண்ணே அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. கண் இருக்க மாதிரி தெரில வினோத்தனா, ஒன்றுமே தெரில. இருக்குது இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கு வால் தான் எனக்கு பிடிக்கல. வாழ்தான் நல்லா இருக்கு.
மீன் கூலிங்காக தான் இருக்குது. இந்த மீன்லாம் இவனுக்கு ஆர்டிஃபிஷியலாக செய்கிறதா இல்லை ஒரிஜினலாக? இதுக்கு வந்து இது பண்ண பைப் செட் பண்ண சொல்லியிருந்தல. ஆமாம் ஆமாம், பைப் வைக்க சொன்னார்ல கைஸ். இதோ பைப் வைக்கணுமா? பைப் வச்சா அது ஸ்பீடாக வளரும். என்ன? ஆமாம், அது ஹைடிங் ஸ்பாட்டு. ஹைடிங் ஸ்பாட்டை வச்சா தான் அது நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஹைடிங் ஸ்பாட் இப்போ என்ன எடுக்கலாம்? ஹைடிங் ஸ்பாட் இப்போ ஸ்பாட் ஓ இந்த இருக்கு கைஸ். வாட் அ கோயின்சிடன்ஸ், பைப் கிடச்சி. பைப் இல்லையா? அது அது டியூப் லைட்டு. பைப்பு பல்பு செடி. நம்ம வினோத்புரம் வீட்டிலேருந்து ஒரு பைப்பு துண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஜெட்டு அதுக்கோட ஜெட்டு வந்து அதை எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏசி எலும்பு மேலே என்ன வைக்கிறது? அவன்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். என்ன சும்மா வச்சா இருக்காது? இல்லை மேலே ஏதாவது வெயிட்டு வைக்கணும்ல. இல்லையா? இதுக்கு மேலே தண்ணிக்குள்ள இது வாட்டர் இருக்குல்ல, மிதக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்துருமா? உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டர் இல்லைன்னா தானே மிதக்கும், ஏர் இருக்கும். மிதக்கல ஜிங்க பார்ப்போம். பார்ப்போம், நம்ம சயின்ஸ் செக் பண்ணலாம். ஹைடிங் ஸ்பாட்டு கிடச்சிருச்சு. ஜெட்டோட விளையாட்டு பொருளை தூக்கிடுவோம் ஏசி. நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி நம்ம டேங்கில் செட் பண்ணுவோம். மிதக்கல தானே? ஆமாம், சார்ஜு எப்படி கரெக்டாக வரணும். இங்கே பாருங்க ஏசி, ஹைடிங் ஸ்பாட்டு செட் பண்ணியாச்சு. இனி நம்ம ரிலீஸ் பண்ணி விட்றதான் பாக்கி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொருத்தண்ணா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கோஸ்ட் பேய் ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் பாருங்க கைஸ், கொல 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 கொலன்றது ஒரு மாதிரி வலு கொலுக்குன்னு இருக்கும். உள்ள சின்னதாக இருந்த மாதிரி இருந்து பெருசாக இருக்குது. இப்போ பாருங்க கைஸ், ரிவர்ஸ் கியர் போட்டு ஓட பார்க்குது. ரிவர்ஸ் கியர் போட்டு போக சொல்லுங்கள். அப்படியே ரிவர்ஸில் போதா பார்க்கலாம். என்ன போகுது பாரு? ஓ எஸ்கேப். இந்த அடுத்த மீன் போடுங்க. இதையும் விட்டுடலாம். விட்டுங்க. அதோட சின்னதாக இருக்குல்ல, அது வாழ் தான். அது சிக்னல் சென்சார். பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, எங்கே இடிக்குது, எங்கே இடிக்காதுன்னு பார்த்து அப்படியே சென்ஸ் பண்ணி போயிடுது. பாருங்க பைக்கு, பைப்புக்குள்ளே போய் ரிவர்ஸ் வருது. அவன் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணதில்ல ஹைடிங் ஸ்பாட்டை. உடனே அடாப்ட் ஆகிட்டு போனது ப்ரோ இடத்துக்கு, வேற மாதிரி. அதை உள்ள விடாதும். அது அங்கே போய் ஜெயித்து கண்ணில் போய் முட்டிகிட்டு. இது ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில மீனை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. தெரியுது, இங்கே வந்து ரிவர்ஸில் போகுது தான் வேற லெவல். ஐய் என்ன மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, ஒன்று கவருக்குள்ளே முடிச்சிட்ருக்கு ஜெயின் கோரமி. அதே இப்போ ரிலீஸ் பண்ணணும். இந்த காம்பினேஷன் செட் ஆகும் தான் நினைக்கிறேன். வா ப்ரோ நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப பெருசாக இருந்தேன்னா வேற லெவலாக இருக்கும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஃபிஷ் வளர்க்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போ வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது ப்ரோ. ரெண்டுமே போகுது. பைப்புக்குள்ளே என்ன பண்ணுதுன்னே தெரில. சரியான ஹைடிங் ஸ்பாட்டு. அடி ஸ்வங்கி ஸ்வங்கி உள்ளே போகுது, வெளியே வருது. இப்போ வந்து குள்ளாடி போயிட்டு போயிட்டு வெளியே வருது கைஸ். ஜெயின் கோரமே விட்டுருவோம் பாவம். அது என்னது ப்ரோ? அன்பேக், அன்பேக் அண்ட் ரிலீஸ். இந்த நான் ஜெயின் கோரமே பேர் தான் ஜெயின்ட். நம்ம வாங்கினது குட்டி. செமையாக இருக்குல்ல? இல்லை இல்லை, இப்படி குதிக்கிட்டப்போ டேங்க க்ளோஸ் பண்ணணும் டாப்பை. துள்ளி வந்துட்டு. ஆமாம், கையிலேருந்து இப்படி துள்ளிட்டு. அடிபட்டுருக்குமா? பட்டுருக்குது இல்லை? அடிபடாது. இந்த இருக்குது என்ன ஆக்டிவாக இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அதான் ஜெயிண்டு. ரெண்டு பெரிய வால் இருக்குது. என்ன பெரிய டெய்லி நம்ம வாங்கிட்டு வந்த மீன் எல்லாமே நம்ம உள்ளே விட்டுட்டோம் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த நம்ம பிளாக் கோஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளாக் கோஸ்ட் பைப்பு உள்ளாடி போயிட்டு போயிட்டு வெளியே வருது. உள்ளே ரெண்டு செட்டில் ஆகிட்டு. ஏ வெளியே வந்து எத்தி பார்க்குது. கண்ணா மூச்சில் ஓடுது. ஒன்று உள்ளே ஓடுது, ஒன்று வெளியே ஓடுது, ஒன்று இங்கே ரிவர்ஸில் வருது, ஒன்று இங்கே ஒன்று அங்கே. ஓ வேற மாதிரி அங்கே ரெண்டு இடமும் சேர்ந்து சுற்றுது. கோல்டன் ஜெயின் கோரமையும் ப்ரீடாயிருவோம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் புதுசாக ஒன்று வந்திருக்கேன்னு மீட் பண்ணிகிட்ருக்கு. நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கேட்டுருக்கு. அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. அப்புறமா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா பெட்ஸையும் காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ கீழே கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோ அந்த வீடியோவே பண்ணிடலாம் கேஸ். அடுத்த பெரிய வீடியோ பண்ணிடலாம் கேஸ். அவ்வளோதான், அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோ வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கான். என்ன வேணும் ப்ரோ? ராங் ஓரா பண்ணிட்டுருக்கான், மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை என்ன பண்ணலான்னு தெரியல. வளர்க்கலாமா வேண்டாமான்னு உண்மை நிறைய மீன் காணலை. தவக்கலை வாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பாருங்கள். ஒரு தவளையை
அன்னைக்கு அலிகேட்டருக்கு கொடுத்துருக்கணும், சாப்பிடாது தானே, விட்டு வச்சது தப்பாக போச்சு, ஓவராக போயிட்டுருக்கேன் பார்க்காது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்து உள்ள சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.